நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழக அரசின் அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு மினிமம் 8ஆம் வகுப்பு பாஸ் ஆயிருந்தாலே போதும், நம்ம விண்ணப்பிக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல இதுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை, ஏஜ் லிமிட் எவ்வளவு இருக்கணும், எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் எங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம் ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தமிழக அரசுடைய அலுவலக உதவியாளர் பணியை பத்தி பாத்துட்டு இருக்கோம். இதுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைவருமே இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம். எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மினிமம் 8ஆம் வகுப்பு பாஸ் ஆயிருந்தாலே இதுக்கு வந்து நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதியானவர்கள். நீங்க 8ஆம் வகுப்புக்கு மேல எவ்வளவு படிச்சிருந்தாலும் ஓகே, இதுக்கு விண்ணப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் மினிமம் குவாலிபிகேஷன் 8th பாஸ் ஆயிருந்தாலே போதும். சேலரி வந்து பாத்தீங்கன்னா 15,700 ரூபாயில இருந்து 50,000 வரைக்கும் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏஜ் லிமிட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மினிமம் 18 வயசு இருக்கக்கூடிய யாரு வேணாலும் விண்ணப்பிக்கலாம். அண்ட் அதிகபட்ச அந்த வயது வரம்பு வந்து ஒவ்வொரு பிரிவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுத்திருக்காங்க. இப்ப வந்துட்டு ஆதி திராவிடர், பழங்குடியினர் அல்லது அருந்ததியர்கள் இவங்க கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருக்கீங்க அப்படின்னா அதிகபட்ச வயது வரம்பு வந்து 35. சோ 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அதுவே வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவங்களுக்கு 32 வயது வந்து அதிகபட்ச வயது வரம்பா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதர பிரிவினரா இருக்கீங்க, ஜெனரல் கேட்டகரியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவே வந்துட்டு இப்ப முன்னாள் இராணுவத்தினரா இருக்கிறவங்க, விதவைகள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு சிறப்பு சலுகை உண்டு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து முக்கியமான விஷயம், விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த விதமான விண்ணப்ப கட்டணமும் கிடையாது. சோ இது வந்து எந்த துறையில தமிழ்நாட்டுல கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழக அரசுடைய மீன்வளத்துறையில வந்து இது இந்த ஜாபுக்கு கேட்டிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத இப்ப நம்ம பாத்திரலாம். சோ இதை அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அது வந்து எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க, www.tnfisheries.gov.in. இந்த ஸ்லைட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வந்து இருக்கு. சோ அங்க போயிட்டு நீங்க வந்து இந்த அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணணும். எனக்கு வந்து அங்க போக தெரியல அப்படின்றவங்க ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம், நம்ம வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லயே அந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுறவங்க அந்த ஃபார்மை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அந்த பிரிண்ட் எடுத்து நீங்க அதை வந்து ஃபில் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். சோ வந்துட்டு ஒன்ஸ் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம பிரிண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அதுல என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. சோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அவங்க அந்த கீழே கொடுத்துருக்கிற அட்ரஸ், அதாவது த கமிஷனர் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் இன்டகிரேட்டட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டைரிங் அண்ட் ஃபிஷரிஸ் ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் நந்தனம் சென்னை 6,35,000 இந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களை அனுப்ப சொல்லியிருக்காங்க. இந்த அட்ரஸ் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்க வந்து 2 அட்ரஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த ஜாபுக்கு போகணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க இதுக்கு வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 31 July 2021 நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மினிமம் 8th குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே தான் கொடுத்துருக்காங்க. 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்தவங்க 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. அதை விட்டுட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது ரொம்ப பேசிக்கான டீடைல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க தாராளமா இதுக்கு விண்ணப்பிங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல பயனுள்ள தகவல்கள் உடனே உங்களுக்கு ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.